வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் காலேஜ் கோயிங் கேர்ளுக்கு எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஸோ பிக்னர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேக்கப்பாக. பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, ப்ளீஸ் டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஃபஸ்ட்டு நான் என்னோடய எப்போ போல் என்னோடய ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டுக்கிறேன், அதுக்கு நிவ்யாவோட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்ட்ராபெரி ஷேடுன்னு வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர் ஒரு 4 drops எடுத்து நல்லா வந்து என்னோடய ஃபேஸில் டேப் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டோனர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து மான்சூன் சீசன் போயிட்டுருக்கனால கொஞ்சம் போர் டைட்டன் ஆகிற மாதிரி டோனர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் பான்ஸோட மாய்ஸ்சரைசர் எப்போ போல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். அதுக்கப்புறமா இப்போ நான் போட்டிருக்க ஸ்கின் கேர் வந்து கொஞ்சம் ஆயிலியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் என்னோடய காம்பாக்ட் பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இதுக்கு மேலே நான் என்ன மேக்கப் போட்டாலும் அந்த ஸ்கின் கேர் போட்டிருக்கேன்ல அது கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், அதனால நான் அந்த ஒரு லேயர் போட்டேன். அதுக்கப்புறம் எப்போ போல் நான் கலர் கரெக்டிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு எலேகல் ப்ரோ கன்சீலர் இந்த ஷேடு ஃபான் எடுத்துக்கிறேன். இது என்னோடய ஷேட் ஓட ஒரு ஷேட் டவுனாக இருக்கும். ஸோ என்னோடய டார்க் ஸ்பாட்ஸு அதுக்கப்புறமே வாய் சுற்றி உள்ள டார்க்னஸ் எல்லாமே எனக்கு கவர் ஆகிடும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிறது இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் நான் இன்றைக்கி ஃபுல் பேஸாக அப்ளை பண்ண போகிறேன். டெர்மாவோட கேமஃப்ளஷ் க்ரீம். இது வந்து ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கன்சீலிங் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபுல் கவரேஜ், நீங்கள் எவ்வளோ வேர்த்தாலும் சரி, எவ்வளோ சன்னுக்கீழ நடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் கையை வச்சு நீங்கள் தொடச்சா கூட அவ்வளோவாலாம் உங்களுக்கு மேக்கப் அவ்வளோவா கையோடி அப்படி வந்துடாது. இது நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் இல்லை ஈவினிங்க்கு அப்புறமும் கூட உங்களுக்கு லாங் ஸ்டே கொடுக்குற மாதிரி உள்ள கேமஃப்ளஷ் க்ரீம் தான் இது. அதே பேஸை நான் கொஞ்சம் என்னோடய நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், ஸோ தட் என் நெக்கு வந்து வேறு கலர்லேயும் ஃபேஸ் வேறு கலர்லேயும் இருக்காது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா இதை ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணும்போது ரொம்ப லாங் ஸ்டேயாக இருக்கும். பேசிக்கலி நம்ம காலேஜ்க்கெலாம் போயிட்டு நம்ம வந்து டச் அப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுல்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்து லைட்டாக ஃபேஸ் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் ரொம்பலாம் செலவு பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு நியூட் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கோங்க. அந்த பேலட்டில் உங்களோட ஸ்கின்னோட ஒரு ஷேட் டவுனாக இருக்கிற ஐஷேடோ எடுத்து அப்படியே நோஸ் கான்டோர், அதுக்கப்புறம் உங்களுக்கு சீக் கான்டர் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் காலேஜ் போகும்போது அதெல்லாம் அவசியமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவசியமே கிடையாது. அதெல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நம்ம மேக்கப் போட்டிருக்க மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே ஐஷேடோ பேலட்லேருந்து இன்னொரு ஷேட் எடுத்து என்னோடய ஐஸ் கான்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போவுமே என்னோடய ஐஸ் கான்டோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த மேலே உள்ள பேஸ் இருக்குல்ல ஐஸ்க்கு மேலே கொஞ்சம் கன்சீலரோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கும், பவுடரோ ஏதோ இருக்கும், அதை லைட்டாக வைப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்ணில் நேச்சுரல் கான்டோரே நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐப்ரோ கிட் எடுத்து அதில் உள்ள ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய ஐ லேஷில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஐலைனர்லாம் போட போகிறதில்ல, ஸோ லைட்டாக அந்த ஒரு பிளாக்னஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அதை ஒரு இதை பண்ணிக்கிறேன். நான் என்ன மேலே பண்ணுறேனோ அதே மாதிரியே நான் கீழேயும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ஐப்ரோ கிட்டை வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ள் இருந்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாகவும் மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி காமிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் காமிக்கிறேன். நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மஸ்காரா போட்டுக்கிறேன், சுகரோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கர்லிங் மஸ்காரா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக தெரியும். நான் கர்லிங் மஸ்காரா தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐலைனர் வச்சு போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ரெண்டு லிப்ஸ்டிக் ஷேடை நான் மிக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு மெப்ளினோட லிப் ஷேட் நல்லா பிடிக்கும், பட் அது ரொம்ப ட்ரைங்காக இருக்கும். என்னோடய லிப்ஸ் ஏற்கனவே ட்ரையான லிப்ஸ், ஸோ அதுக்கு மேலே ஒரு ரொம்ப மேட்டிஃபையிங் லிப்ஸ்டிக் போடும்போது எனக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் லாக்மியோடதே மிக்ஸ் பண்ணி போடும்போது கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஹேரை ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். பாய்.